நன்றி. பாஜகவுடைய மாநில தலைவராக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன இங்க நிக்கிறீங்க? உங்க பட்டையை வேற காணா. அந்த பதவியெல்லாம் நைட்டோட நட்டு அப்படிங்க வெளியே தள்ளி விட்டாங்க. அட கடவுளே. ஆரம்பிக்கலாங்களா? கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்கீங்க. என்ன இப்போ அண்ணாமலை வந்தோடனே உங்களை மாதிரி மூத்த நிர்வாகிகள் கொஞ்சம் ஓரம் கட்டியிருக்கிறாரு, பரவாயில்ல. இருந்தாலும் டெல்லியை கரெக்டாக முடிவு பண்ணி பாஜகவுடைய வருங்காலத்துடைய தலைவராக உங்களை நியமிக்க போறாங்க. அட பாரியா, யோ நான் முன்னேறேனா இல்லையா? நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? ஒருவரை தலைவராக ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கான முழு சுதந்திரம் அதிகாரம் அதெல்லாம் கொடுத்து அவரை செயல்பட வைக்கிறதான் பாரதிய ஜனதா கட்சி அணுகுமுறையை தவிர. எல்முருகன் உள்ள வந்திருக்கிறாரு, அப்ப அண்ணாமலை வெளியவா? ஏன் ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற? இன்னும் வறுத்தெடுக்கவே இல்ல. ஐயோ, வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா? வறுத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன். சார், எப்பயுமே அறை இருக்கு சார். நீங்க பொன்னார் அவர்கள் 5 ஆண்டுகள் அமைச்சர் இருந்தார்ல. ஆமா, அவரே கமலாலயத்துல அவருக்கு ரூம் இருந்ததா இல்லையா? அந்த ரூம்ல இருந்து விரட்டி அடிச்சார்ல ஹெச் ராஜா. அமைச்சராக 5 ஆண்டுகள் முழுசா பொறுப்பு வைத்துக் கொண்டு அமைச்சர் பதவி முடிந்தவுடன் பொன்னார் அவர்கள் அவரே வெளியேறினார். அவர் வெளியேறல, ஹெச் ராஜா பிரச்சனை பண்ணாரு, ரூம் தெரியல. 2 நாள் தங்கன்னு போட்டு உள்ள வச்சாங்க. 2 மாசம் ஆகுதுங்க, வாடகையும் கொடுக்கல, ஆளும் காலி பண்ண மாட்டாங்க. அண்ணாமலை ஒரு தமிழனாக சாக மாட்டேன், கன்னடக்காரனா சாவேன்றாரு. அவர் அந்த அந்த போஸ்ட்ல இருக்கும் போது அந்த மக்களோட தன்னை இணைத்துக் கொள்வதற்காக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக சொல்லுகிற ஒரு விஷயம் அது. சொல்லுங்க. சேர்ந்த பிறகு அவர் பணியாற்றிய கர்நாடக மாநிலத்தில் மொத்தம் மாவட்டங்கள் பதிவான வழக்குகள் தோராயமாக பார்க்கும் போது 20,000 தாண்டவில்லை. 12,169. நான் எண்ணிட்டேன், சந்தேகம்னா நீங்க எண்ணிக்கீங்க. ஆனால் அண்ணாமலை சொல்றார், தன்னுடைய வாழ்க்கையில் 200,000+ ஐபிசி வழக்குகளை பதிவு செய்திருப்பதாக கூறியது பொய் என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையா தெரிகிறது. ஒரு தலைவராக இருந்து கொண்டு இது போன்ற பொய்யான கருத்துக்களை பதிவு செய்து மக்களிடம் ஆதாயம் தேடுவதும் விளம்பரம் தேடுவதும் ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? என்ன பிரச்சனை? 20,000 எங்க இருக்கு? 20,000 சொல்றது கூட அவர் 2 லட்சம் ஸ்லிப் ஆஃப் டங்கரோட சொல்லிருக்கலாம். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் நீ அடிச்சிருக்க முடியுமா? இந்த வீடியோ பாருங்க. அந்த ஆளு சொல்றது உண்மையா?
நம்மள எத்தனை புத்தகம் படிச்சார் நீங்க ஏன் கணக்கு வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு. அவர் கணக்கு சொல்றாரு 20,000 புத்தகம் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஒரு புத்தகம் படிக்க ஒரு நாள் கணக்கு போட்டாலும் 20,000 புத்தகங்கள் படிக்க 54 வருஷம் அதாவது 9 மாசம். நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன். 2,00,000 பொய், இப்ப 20,000 புத்தகங்கள் அதுவும் பொய். பொய் பொய் சொல்லிருந்தா மக்களுக்கு நல்லது நடக்கட்டும்னா இன்னும் 1,000 பொய் சொல்லட்டும் சார். இப்ப இந்த இன்டர்வியூ பார்த்த பிறகு இந்த ஆள் எவ்வளவு பொய் சொல்லிக்கிறான்னு கேவலமா பாப்பாங்க. நல்லா பார்க்க மாட்டாங்க. சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயா? எல்லாம் தங்களிடம் குறித்த யானைப்பால் சொல்றாரு. நான் வருவேன் கருப்பணத்துல முதல மீட்டெடுப்பேன். மக்கள் நம்பினாங்க. 8 வருஷம் ஆட்சி போயிருக்கு, முன்னது கருப்பணம் மீட்டெடுக்கல சார் நடக்கும். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற போராடி நம்பிட்டீங்க. மக்கள் அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான், முக்தாருக்கு நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியாது. மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த கட்சி மூலமா தான் முக்தி அடைய முடியும், முக்தார அடைய முடியும். தமிழ்நாட்டில் இல்ல மக்கள் நம்பல. அதனால என்ன இல்ல, தமிழக மக்கள் எல்லா தமிழக மக்களு பாஜகவை இந்துத்துவ கொள்கையை நிராகரிக்கிறாங்க. ஏத்துக்கல, புறக்கணிக்கிறாங்க. அதனாலதான் மோடியால மோடியாலேயே எந்த ஆலையும் இருந்தாலும் இங்க வேலைக்கு ஆகல. பருப்பு வேகல, பருப்பு வேகல, நூல் நூலா வந்துருச்சு. டீ போட்டானா டிக்காஸ்னு தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டை அப்படியே நாங்க டேக் ஓவர் பண்ண போறோம். அது 100 அது செஞ்சுரி கொண்டாடுவோம். நக்கு செத்த பயல ஒரே வீட்டில் பயணிஞ்ச வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுகிட்டு வாழ முடியுமா அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் போற போக்க பார்த்தா 2024ல அதுக்கப்புறம் எத்தனை தேர்தல் வந்தாலும் நீங்க தான் ஆட்சி இருப்பீங்க. பாஜக இந்துத்துவம் ஒண்ணு மக்களை மதிக்கக்கூடியவர்கள், அரவணைச்சு போகக்கூடியவர்கள், ஒரு தாய் மக்களா நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்துக்கள். இந்துத்துவவாதிகள் அப்படி இல்ல. மத பிரிவினை ஏற்படுத்தி அங்க ஒரு மத கலவரத்தை உருவாக்கி அதுல குளிர்காயம் நினைக்கிறவங்க தான் இந்துத்துவவாதி. இப்படி குஜராத்ல 11 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணாங்கல்ல, அவனுக்கு மாலை போட்டு புட்டு வச்சு ஆர்த்தி எடுத்து வரவேற்றாங்கல்ல, இது இந்துத்துவவாதிகள். யார் பண்ணது? பாஜக அரசு. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம இவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காயடிச்சு விட்டுருக்கேன். கொலை பண்றவன், பலாத்காரம் பண்றவன், எல்லா அயோக்கிய பசங்களும் பாஜக உள்ள இருக்கிறாங்க. மேட்ச் பண்ணி நீங்க வாழ்க்கையை உயர்ந்துடலாம். எப்படி திருப்பி செய்யுங்க சார். ஓகே சூப்பர். புளியந்தோப்பு பெண் தாதா அஞ்சசலை கொலை உள்ளிட்ட 10 குற்ற வழக்குகள். 1. 2. கல்வெட்டு ரவி 6 முறை குண்டர் சட்டம், 8 கொலை வழக்கு உள்ளிட்ட 30 வழக்குகள். புதுவை எழிலரசி பாதிக்கப்பட்டிருக்காரு. Yeah.
சுட்டது யாரு? கோட்சே. ஆனா இந்த கோட்சேவால ஆர்எஸ்எஸ் கிட்ட பேரு, பாஜகவுக்கு கிட்ட பேரு. அப்போ இந்த கோட்சே செருப்பால அடிக்கணும். ஆமா, கோட்சே என்னால தலை குனிவுதா? இல்ல கோட்சே செருப்பா அடிக்கணுமா இல்லையா? அடிக்கலாம். என்னடா என்னையா போட்டு குடுக்குற? உனக்கு எனக்கும் பக பகதான், பாம்பு தீண்டியே தீரும். பாஜக தலைவர் அண்ணாமலை எம்பி பதவி கொடுத்தா நீங்க தலைவர், வானதி சீனிவாசன் தலைவர் எம்பி இல்ல அமைச்சர். அமைச்சர் ஆளுநர் ஏதாவது கொடுத்தானா அவர் போயிடுவார் இல்லீங்களா? ஆளுநரா இப்போதைக்கு அவர் வர மாட்டார். கேட்டீங்களா? டிவியில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? டைம் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக இன்று போய் நாளை வாரே.